ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியின மற்றும் ஏழை மக்களின் நலன்களுக்காக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வந்தவர் சமூக ஆர்வலர் ஸ்டேன் சுவாமி. திருச்சியை சேர்ந்த ஸ்டேன் சுவாமி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தங்கியிருந்து ஆதிவாசி மற்றும் பட்டியலின மக்களின் உரிமைகளுக்காக போராடி வந்தார். மகாராஷ்டிராவில் பீமா கோரேகான் போர் நினைவஞ்சலி செலுத்தும் இடத்தில் மரியாதை செலுத்த சென்ற பட்டியலின மக்கள் மீது 2018 தாக்குதல் நடத்தப்பட்டது. இச்சம்பவத்தினை நினைவுகூரும் வகையில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக ஸ்டேன் சுவாமி மீது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடை சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டு தேசிய புலனாய்வு முகமை அமைப்பின் மூலம் ஒன்றிய அரசு அவரை ராஞ்சி நகரில் வைத்து கைது செய்தது. பின்னர் அவர் மீது எல்கர் பரிஷத் கூட்டத்தில் வன்முறையை தூண்டியதாகவும் வழக்கு பதியப்பட்டது. அவ்வாறு கைது செய்யப்பட்ட ஸ்டேன் சுவாமி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தலேஜா சிறையில் தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கும் நிலையில் அவரது உடல்நிலை மோசமானது. இதையடுத்து அவருக்கு மருத்துவ காரணங்களுக்காக மும்பை உயர் நீதிமன்றத்தில் பரோல் வழங்க அவரது வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்தார். ஸ்டேன் சுவாமிக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணையம் மகாராஷ்டிரா அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையிலும் 5/7/2021 அன்று நண்பகல் 1:30 ஸ்டேன் சுவாமி விண்ணுலகம் சென்றார். பிரியமானவர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக நம்மையும் அர்ப்பணிப்போம். ஆமேன், ஆமேன்.